திடக்கழிவுகளை பயன்படுத்தி மின்சாரமா மாற்றும் திட்டத்துல முதலீடுகள் செஞ்ச அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போலி ஆவணங்கள் தயாரிச்சு பதினாறு கோடி ரூபாய் பண மோசடி செஞ்சிருக்கிறதா திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரன் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற விஷயம்தான் எல்லா மத்தியிலையும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு கைது செய்யும் போது மனைவி மகாலட்சுமி அவங்க வந்துட்டு போலீசார் கிட்ட வாக்குவாதம் செஞ்சு தடுத்ததாகவும் தன்னுடைய அன்பு கணவரை அழைத்து செல்ல விடாம கீழே விழுந்து கதறி அழுததாகவும் போலீசார் தெரிவித்து இருக்காங்க உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில முழுமையா பார்க்கலாம் சின்ன திரை நடிகையான மகாலட்சுமி அவங்கள திருமணம் செஞ்சது மூலியமா ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலமானாரு ஃபேட்மேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி சினிமா மற்றும் பிக் பாஸ் விமர்சகராக இருந்துட்டு இருக்காரு மேலும் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான தன்னுடைய லிப்ரா புரொடக்ஷன்ல முருங்கக்காய் சிப்ஸ் நட்புனா என்னன்னு தெரியுமா நலனும் நந்தினியும் உள்ளிட்ட படங்களை தயாரிச்சிருக்காரு இருக்காரு இதுல சென்னையை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் பாலாஜி அப்படிங்கிறவர் வந்துட்டு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் மேல சென்னை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு அந்த புகார்ல வந்துட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேட்மேன் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு முதல் முறையா அறிமுகமாகும் போது நகராட்சி திட கழிவுகளை மின்சாரமா மாற்றும் திட்டத்தை தான் தொடங்க போறதாகவும் அதனுடைய மதிப்பு வந்துட்டு இருநூறு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரியும் இதுல முதலீடு செஞ்சா இரண்டு மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறதா சொல்லியிருக்காரு மேலும் பாலாஜி அவர்கள் வந்துட்டு தன்னை நம்ப வைக்கிறதுக்காக திட கழிவுகளை மின்சாரமா மாற்றும் திட்டம் அப்படிங்கிற பேர்ல போலி ஆவணங்களை தயாரிச்சு அதை உண்மையான ஆவணங்கள் மாதிரி காண்பித்ததாகவும் இதன் மூலியமா தன்னை பதினாறு கோடி ரூபாய் வரையும் முதலீடு செய்ய வச்சதாகவும் பாலாஜி அவர்கள் தன்னுடைய புகார்ல தெரிவிச்சிருக்காரு முதல்கட்ட விசாரணையில பாலாஜி அவர்களுடைய புகார்ல தன்மை இருக்கிறதுனால மத்திய குற்றப்பிரிவு ஆவண மோசடி தடுப்பு பிரிவு போலீசார் வந்துட்டு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களை அசோக் நகர்ல இருக்க அவருடைய இல்லத்துல வச்சு அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இந்தியர் வந்துட்டு விஜய் அப்படிங்கிறவரு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஆன்லைன் மூலியமா கொடுத்த புகார்ல ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு தன்னிடம் இருபது லட்சம் ரூபாய் மோசடி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் ஒன்னு தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பான வழக்குகளும் தற்போது விசாரணையில இருந்துட்டு இருக்கிற நிலையில இன்னொரு வழக்குல இப்போ ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு கைது செஞ்சிருக்கிற விஷயம்தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த புகாரின் அடிப்படையில ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் கைது செய்யும் போது இவருடைய மனைவி மகாலட்சுமி அவங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியான செய்தியா இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி ஒரு வருடம் தான் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய முதல் திருமண ரவீந்தர் அவர்களுக்கும் மகாலட்சுமி அவங்களுக்கும் இது இரண்டாவது திருமணம் அப்படின்னாலும் சந்தோஷமா தான் இருந்துட்டு வந்தாங்க நேற்றைய தினம் வந்துட்டு ரவீந்தர் அவர்கள் கைது செய்யும் போது தன்னுடைய அன்பான கணவர் வந்துட்டு இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி அவங்க வந்துட்டு போலீசார் கிட்ட கதறி அழுதுதாகவும் தன்னுடைய கணவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்ல ரொம்பவே போராடி தடுத்ததாகவும் சொல்லப்படுது ஆனா குற்றப்பிரிவு போலீசார் வந்துட்டு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களை தர தரன அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க இதனால மகாலக்ஷ்மி அவங்க வந்துட்டு மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுதான் சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம்தான் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க